ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச மெது வடை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: உளுந்து, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, சமையல் எண்ணெய், பெருங்காயம், உப்பு. இப்போ நம்ம உளுந்தை 2 hours ஊற வச்சுக்கலாம். 2 hours ஆனதுக்கப்புறமா அதை ஒரு மிக்சியில் மாற்றிட்டு தண்ணி லைட்டாக தெளித்து தெளித்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். மெது வடைக்கு நம்ம கட்டியாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும், இல்லைனா அது ஷேப் சரியாக வராது, எண்ணெய் நிறைய குடிச்சிடும் பொரிக்கும் போது. இப்போ இந்த அரைச்ச மாவை நம்ம ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இது கூட நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இஞ்சியும் பச்சை மிளகாவையும் அரைச்சி சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் எதுக்கு நம்ம அரைச்சி போடுறோன்னா, சின்ன பசங்க சாப்பிடும்போது பச்சை மிளகாய் வாயில் தட்டுப்படும். இந்த வடை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 methods இருக்குது. இந்த வீடியோவில் அது கிளியராக இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, மாவு உருண்டையாக எடுத்துகிட்டு ஒரே கையில் வச்சுட்டு அது விரல்லையே ஓட்டை போட்டு அப்படியே அதை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒரு 4 vadai போடலாம். உளுந்தோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும், நம்ம பாடியே குளிர்ச்சியாக வச்சுக்கும். செகண்ட் மெத்தட் எப்படின்னா, ஒரு கையில் தண்ணி தொட்டுட்டு மாவு உருண்டை பிடிச்சி அந்த கையில் வச்சுக்கலாம். அதை இன்னொரு கையில் தட்டிட்டு அப்படியே ஓட்டை போட்டு வேறு எண்ணெயில் போடுறது இன்னொரு மெத்தடு. வீடியோ ஒரு தடவை கிளியராக நல்லா பாருங்கள் எப்படி வடையை சரியாக போடுறதுன்னு. தேர்ட் மெத்தட் என்னென்னா, மாவு உருட்டியாக எடுத்துட்டு அது ஒரு கரண்டியில் வச்சுட்டு அதை அப்படியே லைட்டாக தட்டிட்டு ஓட்டை போட்டு எண்ணெயில் போடுறது தான் தேர்ட் மெத்தட். இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா அது நம்ம இன்னொரு சைடு திருப்பி போடலாம். இப்போ வடை 2 sides வந்துருச்சு, அதை நம்ம எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். கலர்ஃபுல்லான, கிறிஸ்பியான, எல்லாருக்கும் பிடிச்ச மெது வடை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீ சாய் சமையல்.